ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விளாக் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்தது தான், இப்போ தான் எனக்கு எடிட் பண்ண நேரம் கிடச்சிது. சண்டே லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் செஞ்சேன். மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி ஒரு விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், இதுலேயும் லைட்டாக ஒருக்க சொல்லிடுறேன். பச்சை வெங்காயம் சீரகம் மிளகு வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு புளி தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இறக்கணும்னா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு விளாகில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மீன் குழம்பு வீடியோ கூட நான் ராஜேஷ் கிச்சனில் தனியாக போட்டிருப்பேன், வேணுன்றவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவும் தடவி வச்சுருக்கேன், இது கடப்பொடி தான். கடப்பொடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நல்லா பெனஞ்சு பரட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் முட்டை பால் சோறா? கொஞ்ச நேரத்துல புகையெல்லாம் போயிடும், அப்புறம் இருமல் வராது. மீன் கலர் நல்லா இருக்கே, குழம்பு கலர் எல்லாரும் கீழே போறாங்க, கத்த போறான். சொன்ன பாவண்டி கழட்டி விடு, அதான் கழட்டி விடு. அத்தை மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. இந்த ஜன்னல் வந்து எப்பவும் திறந்தே தான் இருக்கும். பூனை வந்து வீட்டுக்குள்ளே போய் நார் அடிச்சிருது, பாலெல்லாம் வச்சுருந்தோம்னா குடிச்சிட்டு போயிடுது. அதனால் இதுக்கு கொசுவலை அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அத்தை. அதனால் கமல் தச்சு வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு 2 ஜன்னலுக்கு கொசுவலை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் செலவாச்சு. கொசுவலை தச்சவங்களே வந்து அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 200-300 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். நாங்களே அடிச்சுக்கிட்டனால அந்த காசு மிச்சம். டபுள் ஓகே. அவள்கிட்ட கேளு ஐடியா, ஐடியா சிகா பண்ணிட்ட கேளு ஐடியா. கை அடிச்சுக்கிட்டா ஆணியே பிடுங்க வேணாம். தேவையில்லாத
தேவையில்லாணி தேவையில்லாதானி எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ புடுங்கறது பூராவே தேவையில்லாத ஆணி தான். கமல் கீழே போடாத. என்னப்பா கொசு வல அடிச்சாச்சு. எத்தனை ஜன்னலுக்கு? இதுக்கு உள்ள மட்டும்தான். வேணா விடு. இங்க பூனை வராம இருக்கிறதுக்காக தானே. அந்த லைட் டிம்மா இருக்கு. அதுல ஏறாத விட்டு. நம்ம தான் ஜன்னலை திறக்கிறது இல்லையே. அப்படியே மேல ஏறி அந்த ஸ்கிரீனை மாட்டி விட்டுரு. கீழ் வீட்டுக்கு நாங்கள் பிவிசி ஒர்க் பண்ணலை. ரெண்டு ரூமில் அந்த லாப்டுக்கு மட்டும் 12,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அத்தை வந்து கீழ் வீட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் விட்டுட்டோம். பட் ஆனால் அந்த லாப்பில் வந்து தூசி வந்து ரொம்ப அண்டும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக கமல் வந்து இந்த விண்டோ ஸ்க்ரீன் போடுவோம் பார்த்திங்களா, அந்த கம்பி வந்து வாங்கி அடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த கம்பி அடித்தது ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்க்ரீனுமே தச்சு வச்சுருக்கு. பட் இப்போ தான் நாங்கள் மாட்ட போகிறோம். அந்த கம்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது லாப்டு. நாங்கள் கம்பி அடித்து ஒரு 8 மாதம் ஆச்சு. இப்போ தான் நாங்கள் ஸ்க்ரீன் போட போகிறோம். எப்போ தச்சது? 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. இப்போ மாட்டலாம். நிற்குமா நிற்காதா? நிற்கும். விண்டோ ஸ்க்ரீன் வந்து வாங்கி கொடுத்தோம். அப்பா தான் வந்து அளந்துட்டு போய் தச்சு கொடுத்தாரு. அந்த கம்பி விண்டோ ஸ்க்ரீன் எல்லாமே சேர்த்து 2,000-2,500 ரூபாய்க்குள்ளே தான் செலவாச்சு. நம்ம பிவிசியில் வந்து 12,000 ரூபாய் கேட்டாங்க. பிவிசியில் போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருந்திருக்கும். இப்போயுமே ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த கம்பி பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அடிக்கணக்கு வச்சு நமக்கு வெட்டி தராங்க. அது வந்து ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டோம் அப்படின்னோம்னா 200 ரூபாயில் நமக்கு அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் மாட்டினோம். பட் பரவாயில்ல, ஸ்க்ரீன் மாட்டினதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருந்தது. தூசியுமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா அவ்வளோ தூசி போகும். இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னோம்னா தூசி உள்ளே போகிறது கம்மியாக தான் இருக்கும். ஸ்க்ரீனுமே நான் ஒரே லென்த்தாக கேட்டிருந்தேன். அப்பா வந்து அப்படி போட்ட அப்படின்னா உனக்கு உள்ளே வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டு ஸ்க்ரீனாக போட்டுக்கோ அப்படின்னா தான் நடுவில் நீ விளக்கிக்கலாம், இல்லாட்டி அந்த ஓரத்துலேருந்தும் விளக்கிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நாங்கள் நினச்சதை விட சூப்பராக வந்துருச்சு. நமக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ற நீ? அடி வாங்க போறீங்க நீங்க? கட்டிக்கிட்டு விட்டுறாதீங்க, இறங்கி வாங்கிட்டு முதல்ல.
ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட், ரொம்ப நாள் எடுத்துகிட்டே இருந்த ப்ராஜெக்ட். சூப்பர். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அத்தைக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை முன்னாடியே மாட்டி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மழையில புயல் எப்பதான் முடியும் தெரியல. இங்க முடிய பால்கார் வருவாரான் தெரியல எனக்கு. அந்த சைடு மழையே தெரியல. நைட் டின்னருக்கு மீன் குழம்பு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.